இன்றைய திருப்பலி கருத்துக்கள் திரு ஆரோக்கியசாமி உடல் நலத்துக்காகவும் திருமணம் வரணும் மற்றும் மேரி ஸ்டெல்லா அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கேஜிஎஃப் ஜோ செல்வராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றியாகவும் கலைச்செல்வன் லூர்து மேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து தேவைகளை தேவன் சந்தித்திற்கு நன்றியாகவும் சுந்தர் சோஃபியா நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் பொன்னுசாமி அல்போன்ஸ் செல்வநாயகம் பென்னிபாஸ் நித்திய இலை பாற்றிக்காகவும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அமிர்தம் சந்தியாக குடும்ப கருத்துக்கள் மற்றும் கால்வழி நீங்க அருளானந்தன் ஹெலன் ஹேமா ஆண்டோ கெவின் எவிட்டா குடும்ப கருத்துக்கள் மற்றும் தடைகள் நீங்க எவிட்டா தோல் நோய் குணம் குறைபாடு நீங்க மத்தூர் அல்போன்ஸ் ரஞ்சித் நினைத்த காரியம் நடைபெறவும் நன்றியாகவும் தீவன் ஜீவித் உடல்நலம் வேண்டியும் ஜெரோம் செல்வநாதன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறதற்கு நன்றியாகவும் ஜெரோம் செல்வநாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் முத்து வின்னி குடும்ப கருத்துக்கள் மற்றும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மத்தூர் லூர்து சாமி ராணி தெரசா குடும்ப கருத்துக்கள் மற்றும் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் புஷ்பா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் லாரன்ஸ் ஐஸ்வர்யா சதீஷ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் விஜய் பாபுவிற்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் எம் பாஸ்கர் 15வது ஆண்டு நினைவு நாள் ஜே ஆரோக்கியசாமி 6வது ஆண்டு நினைவு நாள் தீவன் ஜீவித் உடல்நலம் பெற வேண்டியும் சுந்தர் சோஃபியா மகள் இன்று தனது 6வது பிறந்த நாள் மற்றும் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் ஏஎஸ் ஜெகநாதன் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சின்னப்பன் ஜோசப் செல்வராஜ் செல்வம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெய கல்யாண சுந்தரம் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் கிறிஸ்டோ பிறந்தநாள் நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தாய் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் யாரை கொண்டாடுகிறது? இந்த ஊடகங்கள் யாரை கொண்டாடுகின்றன? யாரை பற்றி செய்திகளை அதிகமாக எடுத்து இயம்புகின்றன? மிகவும் வல்லமை பொருந்தியவர்கள், மிகவும் அதிகாரம் படைத்தவர்கள், மிகவும் பகட்டானவர்கள், மிகவும் திறமையானவர்கள், திறமைசாலிகள், வெற்றி மேல் வெற்றி கனியை சுவைப்பவர்கள். உலகம் இதைத்தான் கொண்டாடுகிறது, இவர்களைத்தான் கொண்டாடுகின்றது. ஆனால் இறைவன் வேறு மாறி பார்க்கின்றார். அவருடைய பார்வையிலே யார் கொண்டாடப்பட வேண்டியவர்கள்? மிகவும் சிறியவர்கள், மிகவும் எளிமையானவர்கள். நம்முடைய மீட்பின் வரலாற்றை விவிலித்திலே புரட்டி பார்ப்போம் என்றால், இறைவன் தம்முடைய திட்டத்திற்கு தம்முடைய பணிக்கு யாரை தேர்ந்து கொண்டார்? மிக மிக சாதாரணமானவர்களை. இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தது காரணம் அவர்கள் மிகப்பெரிய மக்களாக இருந்ததனால் அல்ல, மிகவும் புனிதமானவர்களாக இருந்ததால் அல்ல, மாறாக அவர்கள் மிகவும் சாதாரணமானவர்களாக இருந்ததனால்தான் தம்முடைய மீட்பு பணிக்காக இறைவன் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தார். இன்றைய வாசங்கள் அதைத்தான் எடுத்து இம்புகின்றன. இறைவன் என்றுமே கொண்டாடுவது எளிமையையும் சாதாரண மக்களையும். இன்னும் சொல்லப்போனால்
அன்புக்காக துன்பப்படுவதையும் கூட அவர் அனுமதிக்கிறார். அதுவே வெற்றி என்றும் நினைக்கின்றார். மக்களை மீட்பதற்காக அன்பிற்காக யாரெல்லாம் தங்களையே பிட்டு கொடுக்கிறார்களோ, தங்களையே அர்ப்பணிக்கிறார்களோ, தங்களையே தியாகமாக கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் இறைவனுடைய பார்வையில் மிகவும் சிறந்தவர்கள், மிகப்பெரியவர்கள், அவருக்கு பிடித்தமானவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன் துன்பத்திற்கு மேலே துன்பம், ஏன் சிலுவைக்கு மேலே சிலுவை? நான் நேர்மையாயிருந்தும் உண்மையாயிருந்தும் நீதியாயிருந்தும் ஏன் எனக்கு மட்டுமே துன்பம் என்று இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்திருப்போம்? இறைவனுடைய வழிகள் வித்தியாசமானவை, இறைவனுடைய பார்வையை வித்தியாசமாக பார்க்கும். நாம் எல்லாம் இறைவனுக்கு பிரியமானவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அவருக்கு வேண்டியவர்கள், அவருடைய திட்டத்தில் நாம் எல்லாம் பங்காளிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் கடந்த காலங்களில் இறைவனுக்கு எதிராக நாம் முணுமுணுத்த காலங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணியான பரிசுத்த மரியாதையையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரின் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா. வானுலகரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர்.
மாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக அனைத்தையும் படைத்து வரும் ஆள்போருமான இறைவா எங்களை கண்ணோக்கி அருள் வீராக அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழுதயத்தோடு நாங்கள் ஊழிய புரிய அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசாயா 50 திருவசனங்கள் 5-8 முடிய ஆண்டவராகிய என் தலைவர் சேவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவர் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். ஆண்டவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் சேவி கொடுத்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் சேவி சாய்த்தார். நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன்,
ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினே. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம் யாக்கோப்பு எழுதிய இரண்டாம் அதிகாரத்திலிருந்து 14-18 முடிய இறை வார்த்தைகள். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானதை இவற்றையும் கொடாமல் உங்கள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர்க்கு காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில் செயல்கள் இன்றே இவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானே என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, Alleluia. நானி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 27-35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு சசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினர் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு
தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அடிக்கடி ஊடகங்கள் வழியாக கேட்கின்றோம் கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு என்று. குறிப்பாக தேர்தல் நேரங்களிலே நிறைய கருத்து கணிப்புகள் நடைபெற்று கொண்டே இருந்தன, அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்னும் பல்வேறு நிறுவனங்களும் அல்லது தொழில் நிறுவனங்களும் வியாபார தளங்களும் கூட அவ்வப்போது கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். அது தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக, தங்களுடைய பொருள் எப்படி வியாபாரமாகிறது, எந்த பொருள் வியாபாரமாகிறது, மக்கள் எந்த பொருளை வாங்க ஆசைப்படுகிறார்கள் என்று அந்த வியாபார லாப நோக்கத்தோடு அவர்கள் கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய இறைமகன் இயேசும் கூட கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறார் தம்முடைய 12 சீடர்களோடு. முதலில் இயேசு ஆண்டவர் தம்மை பற்றி மக்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஏனென்றால் தம்மை முழுமையாக புரிந்து கொண்ட மாதிரி அவருக்கு தெரியவில்லை. தம்முடைய சீடரிடம் பார்த்து மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் வந்து எளியார் நினைக்கிறாங்க, அல்லது மிகப்பெரிய வல்லமை புரிந்த இறைவாக்கம் ஒருத்தர் நினைக்கிறாங்க என்று பல்வேறு கருத்துக்களை கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அவர் சொன்னவங்க எல்லாருமே மிகவும் பிரபலியமானவர்கள் பழைய ஏற்பாட்டிலே. எனவே ஒரு விதத்தில் பார்த்தா மக்கள் இவரை ஒரு மிகப்பெரியவராக இவர் கருதினார்கள். அடுத்து இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், ஓகே மற்றவங்களாம் சொல்லிட்டாங்க, அவங்க ஏதோ தூரந்து பார்க்குறாங்க, அவ்வப்போது வராங்க போகிறாங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி என்று கேட்கிற போது தான் பேதுரு தெல்ல தெளிவாக சொல்லுகிறார், நீ மெசியா. அந்த மெசியா என்ற வார்த்தை எபிரேய சொல்லு, கிறிஸ்துவ என்ற வார்த்தை கிறிஸ்து என்பது கிரேக்க சொல்லுன்னு வர வார்த்தை, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான், யூ ஆர் அனாயிண்டட். அப்போ நீ ஒரு மெசியா, நீங்கள் ஒரு மெசியா என்று ஆணித்தரமாக பேதுரு சொல்லுகிறார். அதை இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இதை யாருக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையிலையுமே அந்த பேதுரு சொன்னது மெசியா என்பதை ஆழமாக முழுமையாக அறிந்து கொண்டு தான் அதை சொன்னாரா என்பது பின்னாடி பார்க்கும்போது இல்லை என்று தான் அர்த்தம். அன்று அந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, எப்பேற்பட்ட மெசியாவை எதிர்பார்த்தாங்க, அந்த மெசியா என்பவர் மிகவும் வலிமை பொருந்தியவராக இருப்பார், மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருப்பார், மிகவும் பெரிய அரசியல் தலைவராக இருப்பார், வல்லமை பொருந்தியவராக இருப்பார். எனவே தம்முடைய தலம் வல்லமையாலும் ஆற்றலாலும் சக்தியாலும் இந்த உலக அரசெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு அந்த இறை ஆட்சியை நிறுவார், இனிமேல் நமக்கு நல்ல காலம் கிடைக்கும், இனிமேல் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம், இனிமேல் இனிமேல் துன்பம் இருக்காது, சோறு இருக்காது, துக்கம் இருக்காது, நமக்கு எந்த ஒரு அடிமைத்தனமும் இருக்காது, நம்ம எல்லாம் ஃப்ரீயாக இருப்போம். எனவே இந்த மெசியா வந்து மிகப்பெரியவராக இருப்பார், மிகப்பெரிய வெற்றிவராக இருப்பார், மிகப்பெரிய ஹீரோவாக இருப்பார் என்று தான் நம்பினாங்க. அதுதான் இவர் பேதுரு நம்பித்தான் நீர் மெசியா என்று சொன்னார். ஆனால் அந்த மக்களை போல தான் அவருக்கும் என்ன இருந்தது, ஏனென்றால் ஏசு நான் சொல்கிறார், நீ சொன்னீங்க சரியாக தான் சொன்னப்பா, ஆனால் இந்த மெசியா யார், எப்பேற்பட்டவர், அவர் எந்த மாதிரி மீட்பை கொடுக்க போகிறார் என்று இயேசு தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மரநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தளம் வேண்டும் என்று இயேசு அவளுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவர் எதிர்பார்த்த கனவு வேறு, அவர் நம்பிய மெசியா வேறு. எனவே அதை மிகப்பெரிய ஆற்றல் மிக்க வல்லமை பொருந்திய அதிகாரம் படைத்த அரசியல் பலம் கொண்டவராக இருப்பார்னு சொல்லித்தான் இவங்க எல்லாத்தையும் மீன் மீன்படக எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களுடைய தொழிலை விட்டு தங்களுடைய பொழப்பு விட்டுட்டு இயேசு பின்பற்றினாங்க. தங்களுக்கு அரசாட்சியில் மிகப்பெரிய இடம் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்தாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாக சொல்கிறார், இவங்க முன்னாடி இருக்கிற பகுதி மட்டும் பார்த்துட்டாங்க,
அவர் துன்பப்படுவார், துயரப்படுவார், உதறி தள்ளப்படுவார். அதை மட்டும் கேட்டு ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு வேணவே வேண்டாம். ஆனால் கடைசி என்ன சொல்கிறாரு, 3 நாட்கள் பின் உயிர்த்தெழும் வேண்டும். அப்போ துன்பம் உண்டு, சோதனை உண்டு, சிலுவை உண்டு, அதற்கு பிற்பாடு வெற்றி மகிமை மாட்சிமை கிடக்கும், உயிர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். ஆனால் கடைசி வரலும் பார்க்கல, இதை மட்டும்தான் உன்னிப்பாக கண்டாங்க, துன்பத்தை மட்டும்தான். எனவே இயேசானவர் கடுமையாய் கடிந்து கொள்கிறார். பேதுரு அழைத்து போய் சாத்தானே அப்பாலைப்போ, ஏன்னா உன் திட்டம் உன் எண்ணம் வேறு, கடவுளை திட்டம் கடவுளை எண்ணம் வேறு. எனவே ஒன்று எப்படிக்குது, உலக பிரகாரமாக இருக்கிறது, நீ கடவுளுக்கு ஏற்றவாறு சிந்திக்கலைன்னு சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம், முதல் அடி தான் பார்க்குறோம். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள் தரம குருக்கள் மறுநீர் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் இருக்கிறாரு. எனவே துன்பம் வேதனை சோதனை இதுதான், இதுதான் உலகமா, இதுதான் உலகமா, இப்போ ஏற்பட்ட உலகம் வேண்டவே வேண்டாம், இப்போ ஏற்பட்ட மெஸ்ஸி எங்களுக்கு வேண்டாம், இப்போ ஏற்பட்ட மீட்பர் வேண்டாம், இதுதான் அவர் நினைச்சார் நாமும் நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் உயிர்ப்பு என்பது நாம் நாமளும் அதை ஏற்றுக்கொள்வது. அப்போ துன்பம் மட்டும்தான், இந்த உலகமே இப்படி தான்பா, எல்லா துன்பம் எங்கே பார்த்தாலும் துன்பம், எங்கே பார்த்தாலும் போலித்தனம் ஏமாற்று வித்த, உலகமே மிகவும் மோசமானது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றதல்ல. இனி இந்த உலகம் சரியான உலகம் இல்லை என்று நாம் எப்பொழுதும் எதிர்மறையாகி பார்க்குறோம். ஆனால் இறுதியாக என்ன, இந்த துன்பத்திற்கு பிற்பாடு, சோதனைக்கு பிற்பாடு, எல்லா வேதனைக்கு பிற்பாடு, தொற்று நோய்க்கு பிற்பாடு ஒரு விடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு, ஒரு உயிர்ப்பு வாழ்க்கை உண்டு, த லைஃப் ஆஃப் ரெசரக்ஷன். அதை மறந்துட்டாங்க, மீட்பு மிகப்பெரிய உயிர்ப்பு கிடைக்கப் போகுது என்பதை அவர்கள் மறந்தது போல நாமளும் அதை மறந்து விடுகிறோம். இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது, இறைவன் என்றுமே மீட்பை கொடுக்க, விடுதலை கொடுக்க துன்பத்தை பயன்படுத்துகிறார். எனவே துன்பத்தையும் மீட்பையும் பிரிக்க முடியாது, த சஃபரிங் அண்ட் சால்வேஷன். எனவே நம்முடைய மீட்பு திட்டத்தில் பார்த்தா மீட்பு என்பது துன்பம் இல்லாமல் இல்லை, சிலுவை இல்லாமல் இல்லை. கடவுள் எப்படி இருக்கணும், எனக்கு எல்லாம் சுமூகமாக போகணும், எனக்கு ஜபிச்சம் கேட்ட உடனே கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துடணும், என் வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாக போயிட்டுருக்கணும். அப்பேற்பட்ட கடவுள் தான் வல்லமைக்கு கடவுள், அந்த கடவுளை தான் நான் கொண்டாடுவேன். என் ஜபத்தை கேட்டால் அந்த கடவுளை கொண்டாடுவேன், எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாருனா அந்த கடவுளை நான் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவேன். நான் கேட்டது கிடைக்கலனா, நான் துன்பத்துக்கு மேலே துன்பம் அனுபவித்தா நான் அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இறைவாத்தா சொல்லுகிறது, நீ கடவுளை வந்து உருவாக்க முடியாது, இருக்கிற கடவுள் அவருடைய தன்மையோடு அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை அறிந்து கொண்டு, அவரை புரிந்து கொண்டு, அவரை பின்பற்று. எனவே நீ உனக்கு ஏற்ற மாதிரி கடவுளை உருவாக்காத, அதுதான் சிலை வழிபாடு. நமக்கு ஏற்றவாறு கடவுளை உருவாக்குறோம், நம்முடைய விருப்பத்துக்கு மாதிரி கடவுள் இருக்கணும், நாம் எதிர்பார்க்க மாதிரி கடவுள் இருக்கணும், நாம் கேட்குறத கடவுள் செய்யணும், அவர் என்னுடைய ஆட்டத்துக்கு அவர் ஆடணும், என்னுடைய போக்குக்கு அவர் வரணும். அப்போ நாம் அப்பேற்பட்ட கடவுளை தான் எதிர்பார்க்குறோம், அதுதான் சிலை வழிபாடு. அவர் எப்பேற்பட்ட மெஸ்ஸியாவாக இருப்பார் என்பதை எஸ்ஏ அறிவாக்கன் முன்னாடியே சொல்லிட்டார், நான் கிளர்ந்திடவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை, அடிப்போர்க்கேன் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கேன் தாடையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை, ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார், நான் அவமானம் அடையேன். எனவே துன்புறும் ஊழியன் வரப்போற மெஸ்ஸியா இயேசை பற்றி இறைவாக்கின எஸ்ஐயா முன்னாடியே அறிவிக்கிறார். எப்படி இருக்கப்பட்ட மீட்பராக இருக்க போறார், எப்பேற்பட்ட விடுதலை வீரராக இருக்க போறார், எப்பேற்பட்ட மெஸ்ஸியாவாக இருக்க போறார். அவர் அடிப்போருக்கு முதுகை காட்டுகிறாராகவும், தாடியை பிடுங்குவோருக்கு தம்முடைய தாடையை ஒப்புவிக்கிறாராகவும், நிந்தனை செய்வோர் காரி மூலவருக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாராகவும், அந்த தாழ்ச்சியின் உருவாகத்தான் நம்முடைய மீட்பர் இருக்க போறார் என்பது அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார். இனி அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நம்ம எல்லாம் இறைவன் அவருடைய மீட்பின் துணையாளர்களாய் பங்கேற்க அழைக்கிறார். எப்படி நம்ம ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்தல்ல, பகட்டாக வாழ்ந்தல்ல, வெற்றிக்கு மேலே வெற்றியை வாகை சூடியல்ல, மாறாக அந்த இயேசுவைப் போல, அந்த மெஸ்ஸியாவைப் போல, அந்த மீட்பரைப் போல நாமும் துன்பத்தையும் வேதனையும் எதற்காக, அன்பிற்காக, மற்றவனை வாழ வைப்பிற்காக தான். இந்த நச்சியில் கடைசியாக சொல்கிறார் சாமி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டும் நச்சியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். எனவே நாம் உயிரை இழக்க வேண்டும், உயிரை துறக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும்,
அதுக்கு தான் இறைவன் நம்மை தம்முடைய பங்காளிகளை அழைத்திருக்கார். தம்முடைய மீட்பு திட்டத்தில், தம்முடைய மீட்பு பணியில் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம மீட்பை கொண்டாடணும், விடுதலை கொண்டாடணும்னாக்கா கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். எப்படி? அவரை போல நாள்தோறும் சிலுவை தூக்கிட்டு போகணும். எனவே வெறுமனே நாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், துன்பத்தை முத்தமிட வேண்டும், சிலுவையை முத்தமிட வேண்டும், வெறுமனே அல்ல, மாறாக அன்பிற்காக. இன்னும் அன்பாந்தல் இந்த நாளில் இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இறைவனுடைய பங்காளிகளாக, இயேசுடைய பங்காளிகளாக, இயேசுடைய மீட்பின் மீட்பணியில் பங்கேற்க வேண்டும் என்றால் சிலுவை அன்றி மீட்பு இல்லை, துன்பமின்றி விடுதலை இல்லை. எனவே துன்பத்தையும் மீட்பையும் பிரிக்க முடியாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறது. ஆனால் அதே வேளை என்ன சொல்கிறார்? இந்த முதல் வாசகத்தில் பார்க்குறோம், ஆண்டவராய் என் தலைவர் துணை நிற்கிறார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாராக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன், நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குவார் அறிவிருக்கிறார். எனவே கடவுள் என்னோடு இருக்கிறார். இவ்வளோ துன்பம் வந்தாலும், சோதனை இருந்தாலும், எதுதான் இருந்தாலும் கூட நான் தவறாக தீர்ப்பிடப்பட மாட்டேன். என்னை உலகம் வந்து தற்பா தீர்ப்பிடும், என்னை எள்ளி நகையாடும், காரி துப்பும், ஆனால் எனக்கு நீதியை வழங்குவர், தீர்ப்பு வழங்குவர் என்னோடு இருக்கிறார. எனவே நான் தைரியமாக இருப்பேன். நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இனி வந்தாண்டுலே இந்த இறைவார்த்தையினுடைய மீண்டும் நமக்கு என்ன நம்ம நம்பிக்கை வேண்டும்? நம்ம எவ்வளோதான் உடஞ்சி போனாலும், ஒடிஞ்சு போனாலும், தரைமட்டம் தாழ்ந்து போனாலும், நம்ம அப்படி இருக்க போவதால் நம்ம வெற்றி உண்டு, நமக்கு ஒரு மகிமை உண்டு, உயிர்ப்பு உண்டு. எனவே அந்த உயிர்ப்பையை முன்வைத்து தான் நம்ம ஓடப்போகிறோம். இந்த சாதாரண செயல்பாடுகளே, எளிமையான செயல்களே, அந்த தெய்வம் வல்லமையோடு செயல்படுகிறார். என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு சின்ன எனக்கு ஒரு ஒரு வெற்றி கிடைக்கிறது, ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைக்குது, ஒரு சிறு சிறு முயற்சி, சிறு முகத்தில் நான் முன்னேறி போகிறாங்கன்னா அதுவும் அந்த தெய்வம் மிகவும் மறைவாக இருந்து அவர் சாதாரணமாக செயல்படுவார். எனவே நம்முடைய கடவுள் எப்பொழுதுமே மறைவான தெய்வம். அவர் காட் இஸ் ஆல்வேஸ் சைலன்ஸ் அண்ட் சைலன்ட்லி ஒர்க்ஸ். அவர் மிக எளிமையாக, சாதாரணமாக, ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அவர் நிசப்தத்திலே அவர் செயல்படுகிறார்னு பார்க்குறோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். இறை மகன் நமக்காய் மனிதனானா, மறியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறே, காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா, சிலுவையில் மறந்து அடக்கப்பட்டா, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தா, இரத்தின் மீதே வெற்றி கொண்டா, வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை மிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மை நிறைய அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். படைப்பின் நாயகனே எம் இறைவா, எங்களுடைய தன்னலத்தால்
இன்று பெருமூச்சு விடும் இயற்கை மற்றும் எங்களுடைய பொதுவான இல்லமாகிய இப்புவியின் மேல் அக்கறை கொண்டவர்களாக இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையாகிய எம் இறைவா, உம் வார்த்தை எங்கள் வாழ்வில் செயலாற்ற தடையாக இருக்கின்ற காரணிகளை நாங்கள் கண்டறிந்து அவற்றை துணிவுடன் அகற்ற வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உரையாடல்களில் நாங்கள் பயனுள்ள மற்றும் மற்றவர்கள் மேல் நேர்முகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நல் வார்த்தைகளை பயன்படுத்த வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, முத்திருவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டலுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காணரான் நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்திருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே, என் இயேசுவே, என் ஜீவனே, உள்ளோடு உறவாடவே, என் இயேசுவே, என் ஜீவனே, உள்ளோடு உறவாடவே, என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புடைக்கின்ற பழி எல்லாம் உள்ள தந்தையார் இவனுக்கு கேட்டதா அப்படி சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் ஊழியர்களாக எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உன் பிள்ளைகளை உமது திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய் ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி நறுக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளில் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன,
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறு உணவாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்றும் ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குவிடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மிடம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறையவருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ராயப்பன், எல்லா திருநேயராக அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திரும கொடியிலும் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புண்ணிய மரியாம், அவருடைய கணவரான புண்ணிய யோசேப்பு, புண்ணிய திருத்துவர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயவென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தோர்களுக்கு முயன்றேன். எங்கள் பாவங்களை எல்லாம் மீட்பாராமல் முத்திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி என்றவர் நீரே. உயிர் தாண்டோடைய மகிழ்ச்சியும் அமைதியும் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு உறவுகளை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் சமரித உலகின் பாவங்களை போக்குபவர். சமரி திருவந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மரணிகள் வழியிலும் அன்றாட வாழும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.